வெல்கம் டு மஞ்சூஸ் கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு மூணு பால் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடட்டும். தேங்காய் நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைனா மசாலா கருகிறோம். இது நல்லா வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு, இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இதோட கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கையில் எடுத்து மசிக்கும் போது நல்லா மசிக்க வரணும். இப்போ பாருங்கள் நல்லா மசிக்க வருது, அவ்வளவுதான். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கொதிக்கட்டும். இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதோட மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம உருளைக்கிழங்கு சால்னா சூப்பராக ரெடியாகியாச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடவும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.